ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த மேய்ப்பனின் சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட தொலைக்காட்சியின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தருணமாய் காணப்படுகிறது. என அன்பானவர்களே, தொலைக்காட்சியின் ஊழியத்தின் மூலமாக தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியமாய் காணப்படுகிறது. எந்த நாளிலும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதற்கு ஆதாரமாக ஆதியாகமும் 28:15 நாம் பார்ப்போம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். என கண்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்திலே யாக்கோபுக்கு கடந்து வருகிறது. என்ன வார்த்தை என்று பார்க்கும் பொழுது கர்த்தர் இந்த யாக்கோபை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவதில்லை என்று சொல்லுகிறார். நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பகுதிதான் இந்த யாக்கோபு தன் சகோதரனை வஞ்சித்தது நிமித்தமாக தன் சகோதரனால் தன்னுடைய ஜீவன் போய்விடும் என்று சொல்லி அவனுடைய ஜீவன் தப்பி பிழைக்கும்படியாக அவன் தன் வீட்டை விட்டு அவன் கடந்து வருகிறான். பிரியமானவர்களே, இந்த யாக்கோபு ஒரு கூடாரவாசி. அது மாத்திரமல்ல, அவன் தாய்க்கு செல்ல பிள்ளையாக வளர்ந்த ஒரு மகன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக அவனுடைய தகப்பனை விட்டு அவனுடைய தாயை விட்டு எந்த இடத்துல அவன் செல்லமாக வளர்ந்தானோ அந்த இடத்தை விட்டு அவன் கடந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. பாருங்க, அவன் அந்த இடத்துல படுத்து நித்திரை செய்யும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, 15 கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். பாருங்க, ஒரு தகப்பன் தாய் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் காணப்படும். பொதுவாக நாம் எல்லாருமே தெரிந்த ஒரு விஷயம் என்னவென்று பார்க்கும் பொழுது, ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் என்னவென்று பார்த்தால் உணவு, உடை, இருப்பிடம். கர்த்தர் இந்த யாக்கோபுக்கு கொடுக்கிற முதல் உறுதியான ஒரு வார்த்தை என்னவென்று பார்க்கும் பொழுது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது யாக்கோபும் சொல்கிறார், நீர் என்னோடு கூட இருந்து என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். 20 எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த யாக்கோபு பெற்றோரோடு கூட இருந்து பழகின ஒரு மனிதன். பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக ஒரு திருப்பு முனையாக தகப்பனையும் தாயையும் விட்டு அவன் கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. பாருங்க, அவன் தகப்பனுக்கு சாப்பாடை செஞ்சு அவன் கொண்டு போகிறதுக்கு பதிலாக அவனுடைய தாய் தான் தகப்பனுக்குரிய ஒரு ஆகாரத்தை செய்து கொடுக்கிறாள். அப்படி என்று பார்க்கும் பொழுது அவன் கிட்டத்தட்ட அவன் எதையும் அறியாத ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். ஒருவேளை நம்ம எதையும் அறியாத மனிதன் என்று கூட நாம் சொல்ல முடியாது. ஏனால் அவன் மிகவும் தந்திரமாய் செயல்படக்கூடிய ஒரு மனிதன். ஆனால் இந்த இடத்துல அவன் நிர்பந்தமாக தன் வீட்டை விட்டு வெளியேறினவனாய் காணப்படுகிறான். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, என்ன வார்த்தை தெரியுமா? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என அன்பான தேவ ஜனமே, இந்த நேரத்தில் இந்த தொலைக்காட்சி வாயிலாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் நிர்பந்தமான ஒரு நிலைமையில் காணப்படலாம். ஒருவேளை நீங்கள் செய்த தவறு நிமித்தமாக நீங்கள் தனித்து விடப்பட்டவர்களாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் நன்மை செய்து தனித்து விடப்பட்டவர்களாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் ஊழியத்திலே, உங்கள் குடும்பத்திலே நீங்கள் தனிமையின் பாதையிலே கடந்து செல்லுகிறவர்களாக இருக்கலாம். காரியம் எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கை விடுவதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு மணி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லா நாளும் இன்பமாய் இருக்க போவதில்லை. எல்லா நாளும் நாம் நினைக்கிற வண்ணமாய் இருக்க போவதில்லை. நாம் எதிர்பாராத புயற் காற்றுகளை நாம் சந்திக்க நேரிடும். எதிர்பாராத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில
நேரிடும். ஆம் பிரியமானவர்களே, இந்த யாக்கோபனுடைய வாழ்க்கையில் தான் நேசித்த தாயும் தகப்பனையும் விட்டு அவன் கடந்து வருகிற ஒரு சூழ்நிலை. ஆனால் ஒரே ஒரு காரியம் அவனுக்கு நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டான். இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தனித்து விடப்பட்டவர்களாக இருக்கலாம், கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட பேசின வார்த்தைகள் மிகவும் முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோமோ, தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கிறோமோ, அந்த நேரத்திலெல்லாம் தேவனிடத்திலிருந்து நாம் வார்த்தைகளை பெற வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்கிறாரு, நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? நான் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுவதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம் வேதத்தில் வாசிக்கிறோம், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒழிந்து போவதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை உறுதியாய் சொல்லுகிறது, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் அவர் எப்படியெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8:15 வசனம் சொல்லுகிறது. அவன் சொன்னான், இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகி தாவீதுக்கு தம்முடைய வாக்கினாலே சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். பாருங்க, இந்த இடத்துல சாலமோன் அழகாக சொல்லுகிறான், என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, வாயிலிருந்து புறப்படுகிறது, வாயிலிருந்து புறப்படுகிறது. அந்த வார்த்தைக்கு கர்த்தர் செயல்படுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் செயல்படுகிறவராக அவர் ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னது மாத்திரமல்ல, அதை செயல்படுத்துகிறார். இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க, ஆனால் அதை செயல்படுத்துகிறார்களா? கிரியையில் காணப்படுகிறதா? நம்ம வசன வாசிக்கிறோம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வாசிக்கிறோம். கிரியை இல்லாத அன்பு, கிரியை இல்லாத காரியங்கள் இன்றைக்கு உலகத்தில் காணப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தேவன் கொடுக்கிற வார்த்தை, கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கொடுக்கிற வார்த்தைக்காக அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தை, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை அவர் கிரியையாக கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 4:21 தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பாருங்க, இந்த இடத்துல ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது என்ன? தேவன் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற எப்படி இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார், வல்லவர். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க பரிசுத்த வேதத்தில் நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் எந்த இடத்துல வார்த்தைகளை பெறுகிறார் என்று பார்க்கும் பொழுது, எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையிலே, நெருக்கத்தின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே, ஒரு கூட்டம் எதிர்ப்பு வருகிற மத்தியிலே, உடன் இருக்கிறவர்களால் வருகிற நிந்தையின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியில் தான் தேவனுடைய வார்த்தையை பெறுகிறார்கள். ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த இடத்துல ஆபிரகாம் பிள்ளை இல்லாது இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை வருகிறது. ஆனால் அவனுக்குள் ஒரு பெரிய நிச்சயம் வருகிறது. என்ன நிச்சயம் தெரியுமா? அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். பாருங்க, நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிற ஆளுனுடைய தராதரம் என்னன்னு இருக்கணும். ஒரு சாதாரண மனுஷன் வந்து, நான் உங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்னா, ஓகே, இவர் சைக்கிள் வாங்கி கொடுப்பதற்கு, மிதிவண்டி வாங்கி கொடுப்பதற்கு திராணி உள்ளவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சைக்கிள் கூட வாங்கி தர முடியாத ஒரு மனிதர், நான் உங்களுக்கு கார் வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியாது? நம்ப முடியாது. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, ஆபிரகாம் தேவன் கொடுக்கிற வார்த்தையை அவர் செய்ய வல்லவர் என்பதை அவன் நிச்சயமாக அவன் அறிந்திருந்தான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்ன வார்த்தையை கொடுக்கிறாரோ, என்ன வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரோ, அதை நிறைவேற்ற வல்லவர் என்ற நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில காணப்பட வேண்டும். இதான் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காரியம். சில நேரத்துல சில மனிதர்கள் மனிதர்களுடைய வார்த்தையை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
வாக்கு கொடுத்த மனிதர்கள் யாரும் உண்மையாக இருந்தது கிடையாது. ஒருவேளை ஒன்று ரெண்டு பேர் தான் சில சொல்லுவாங்க, இந்த மனுஷனுடைய வார்த்தையை நம்பி நான் ஏமாந்துட்டேன், இந்த மனுஷனுடைய வார்த்தையை நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன், இந்த மனுஷனுடைய வார்த்தையை நம்பி என் வாழ்க்கை போயிடுச்சு. என கண்பான தேவ ஜனமே, கர்த்தர் உங்க கூட சொன்ன வார்த்தை ஒரு நாளும் கீழே விழுவது கிடையாது. அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். அதுதான் சாலமன் சொல்லுகிறான், வாயில் சொன்னதை அவர் கரத்தில் நிறைவேற்றுகிறார், வாயில் சொன்னதை கரத்தில் நிறைவேற்றுகிறார். ஆபிரகாம் அவர் வல்லவர் என்பதை அறிந்திருந்தான். எஸ், உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை நிறைவேறும் என்ற நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில காணப்பட வேண்டும். எத்தனையோ விதமான போராட்டங்கள், எத்தனையோ இந்த வேதத்தை நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லா இக்கட்டுகளிலும் தேவனுடைய சத்தத்தை கேட்டார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற இக்கட்டுல யாருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? பிசாசின் சத்தத்தையா, மனிதருடைய சத்தத்தையா, தேவனுடைய சத்தத்தையா? இந்த யாக்கோபு ஒருவேளை அவன் தன் சகோதரனையும் தகப்பனையும் அவன் ஏமாற்றிவிட்டு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்திருந்தாலும் தேவன் கிருபை உள்ளவராக அவனோடு கூட இடைப்பட்டார். இன்னைக்கு சொல்றேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை இந்த ஊரும் உலகமும் உங்களை நிந்தித்துக் கொண்டிருக்கலாம், உங்களை பரியாசம் பண்ணி கொண்டிருக்கலாம், இவன் ஏமாற்றுக்காரன் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம், நீங்கள் தலை நிமிரக்கூடாதபடி உங்களுக்கு எதிரான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு காரியம், நீங்கள் தேவ சத்தத்தை கேட்கிறீர்களா, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்களா? நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது, தேவ சத்தம் உங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது, தேவ வார்த்தை உங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது, அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடாது இருப்பார். ஏசா அவன் என் கையில கிடைச்சா கொன்னுருவேன்னு சொல்றான். ஆனா உடன் பிறந்த சகோதரனுக்கு எவ்வளவு கோபம் பாத்தீங்களா? ஆனா கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாத்தீங்களா? எப்பா உன்ன உணவும் இருக்க இடத்தையும் கொண்டு வந்து உன் தகப்பன் தேசத்துக்கு நான் உன்னை திரும்ப கொண்டு வருவேன். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதன் தவறு செய்து ஊரை விட்டு போனா அவன் திரும்பி வர முடியாது. அவன் திரும்பி அப்படியே வரானாலும் எல்லாரும் அவங்கவுங்க சொந்த ஊரை நினைச்சு பாருங்க. அந்த சொந்த ஊரில் இருக்கிற ஒருத்தன் சின்ன வயசில் ஒரு சின்ன களவாடிட்டு போயிட்டான்னு வச்சுக்கிடுங்க, அவன் ஒரு 20 வருஷம் கழித்து அந்த ஊருக்கு திரும்பி வந்தால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? களவாணி பையதான் வரான்னு சொல்லுவாங்க. ஆம்பிரியமானவர்களே பாருங்க, இந்த யாக்கோபு ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நீ படுத்திருக்கிற இடத்த தருவேன், இந்த தேசத்தை உனக்கு தருவேன், உன் தகப்ப வீட்டுக்கு உன்னை கொண்டு வருவேன்னு சொல்லி எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த யாக்கோபுக்கு கொடுக்கிறார். நீ சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை அவர் கிரியைகளினால் நடப்பிக்கிறார். அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கணும். அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக காணப்படணும். இதெல்லாம் எப்படி நடக்கும்னு ஆபிரகாம் சொல்லல, அவன் அந்த வார்த்தைகளை விசுவாசித்தான். அது மாத்திரமல்ல, அவரால் கூடும் என்பதை அவன் விசுவாசித்தான். இன்னைக்கு தைரியமா சொல்றேன், எனக்கு அன்பானவர்களே, நீங்க உங்களை வச்சு தேவனுடைய காரியத்தை எட போடாதீங்க. நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளுங்க. தேவன் மிகப்பெரியவர், அவருடைய வல்லமை மிகப்பெரியது, அவருடைய அன்பு மிகப்பெரியது, அவருடைய கிருபை மிகப்பெரியது. அது மனிதனுடைய வார்த்தையினால் அளவிட முடியாத ஒரு காரியம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாளில் உங்களை ஊக்கப்படுத்துகிறேன். நீங்க கலங்கி தவித்து ஒரு மூலையில நீங்கள் முடங்கி போயிருக்கலாம். இல்ல, கர்த்தர் உங்களை பெத்தேலிலே வழி நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். பாருங்க, அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. பாருங்க, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு வார்த்தையை சும்மா கொடுக்கல, அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன் என்று சொல்லும் பொழுது ஆம் அப்படியே ஆகட்டும். அப்போ கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டியவைகள். எப்படி நிறைவேற்றப்பட வேண்டியவைகள்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்படுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, பாருங்க, இந்த உலகத்தில் நமக்கு வரக்கூடியது எல்லாமே, வரக்கூடிய நன்மைகள் எல்லாம் இயேசுவின் மூலமாக வருகிறது. இயேசு, பாருங்க, இயேசுவின் மூலமாக தான் வருகிறது சொல்லப்படுகிறது.
வேதம் சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ நீங்களும் நானும் வாக்குத்தத்தத்தை பெறவில்லை, தேவனையே பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவனை பெற்றுக்கொள்வதின் மூலமாக தான், இயேசுவின் மூலமாக தான் அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படுகிறது. பாருங்க, இந்த உலகத்தில் நமக்கு மரித்து போகிற மனிதன் கொடுக்கிற வாக்கு அல்ல, சர்வகாலமும் இருக்கிற நித்திய பிதா உங்களுக்கும் எனக்கும் வார்த்தையை கொடுக்கிறார். யுக யுகமாய் இருக்கிற தெய்வம் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை. தேவன் கிரியை செய்கிறார், அவர் கிரியைகளின் தேவனாக இருக்கிறார். அந்த கிரியைகளின் தெய்வத்தினுடைய வல்லமையை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆம் பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் எந்த அளவுக்கு, நீ சொல்கிற அநேக தேவ பிள்ளைகள் ஒருவேளை நீங்கள் ஆலயத்துக்கு போகலாம், கர்த்தரை தேடலாம், ஆனால் அவருடைய வல்லமையை நீங்கள் சந்தேகப்பட்டு கொண்டு இருக்கு. நான் தைரியமாக சொல்கிறேன், நல்ல நேரம் பார்க்குறவங்கிட்ட விசுவாசம் இல்லை, நல்ல நாளை பார்க்குறவங்கிட்ட விசுவாசம் இல்லை. அதான் அர்த்தம். எங்கள் ஊரில் ஒரு ஊழியக்கார், அவர் தன்னுடைய பிள்ளைக்கு திருமணத்தை நிச்சயித்து போ சொன்னார், மாப்பிள்ளை வீட்டில் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார், நான் நாள் பார்க்க மாட்டேன், எனக்கு மண்டபம் என்னைக்கு ஃப்ரீயாக கிடைக்குது, ஃப்ரீ மீன்ஸ் இலவசம் இல்லை, டிமாண்ட் இல்லாமல் காலியாக நாள் கிடைக்குதோ அன்னைக்கு தான் என் மகளுக்கு கல்யாணம் சொல்லி அவர் ஃபிக்ஸ் பண்ணார். ஆ பிரியமானவர்களே, இன்றைக்கி ஊழியக்காரங்க கூட நல்ல நாள் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க. இத்தனைக்கும் நான் ஒரு கல்யாண திருமண அழைப்புதலை பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு ஆவிக்குரிய சபையின் போதகர், ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்கிறவரே நல்ல நாள், எல்லாரும் சொல்கிற அந்த முகூர்த்த நாளில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, திருமணத்தை வச்சுருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் எப்படி உணர முடியும், ஆண்டவருடைய அன்பை உணர முடியுமா? ஆனால் நீங்கள் என்ன கேட்குறீங்க, கர்த்தர் எனக்கு இதை வாக்கு கொடுத்தார், அதை வாக்கு கொடுத்தார்னு சொல்கிறீங்களே, உங்களால் தேவனுடைய வல்லமையை உணரக்கூடிய அந்த தனிப்பட்ட அனுபவம் எங்கே, அந்த தனிப்பட்ட அனுபவம் எங்கே, தேவன் வல்லமை உள்ளவர் என்ற அந்த அனுபவம் எங்கே? இந்த இடத்துல ரோமரில் சொல்லப்படுகிற அந்த வசனம் 4:21 தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர் என்பதை அவன் நிச்சயித்திருந்தான். அந்த அனுபவம் இருக்கா இன்னைக்கு? இல்லையே. நான் தைரியமாக சொல்கிறேன், சவால் விட்டு சொல்லுகிறேன், என கண்பானவர்களே, தேவனுடைய வல்லமையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க, தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். ஏன் இந்த நல்ல நாளை சொல்கிறேன்னா, நம்ம ஆண்டவருடைய வல்லமையை உணரலை. அதுதான் இந்த உலகத்தில் மற்றவன் செய்கிறது போலலாம் செய்கிறான், அதுதான் இந்த உலகத்தில் மற்றவன் பார்க்குறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். என கண்பான தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். அது மாத்திரமல்ல, இயேசுவின் மூலமாக அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு எதை சொல்லியிருக்கிறாரோ அந்த வாக்கு தத்தம் ஆம், அது அப்படியே ஆகும். இந்த வார்த்தையும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை ஆமாகவும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க, வாக்கு தத்தத்தை எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் தேவன் கிரியை செய்ய வல்லவர், அவர் வல்லவர் என்பதை உணர வேண்டும். அது மாத்திரமல்ல, வாக்கு தத்தம் இயேசுவின் மூலமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தாவீது சொல்லுகிறான், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீர் நம்ப பண்ணின வார்த்தைகளை அடியனுக்கு நினைத்தருளும். என கண்பான தேவ ஜனமே, உங்களுக்கு கர்த்தர் என்னென்ன வாக்கு தத்தங்களை சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் சொல்லி ஜெபிக்க வேண்டும், அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் சொல்ல வேண்டும். நான் ஒவ்வொரு நாள் காலையிலும் ஜெப வேளையில் ஸ்தோத்திரங்களை முடித்த பிறகு ஜெபிப்பதற்கு முன்பதாக, ஆண்டவரே நீர் நம்ப பண்ணின உமது வார்த்தையை அடியனுக்கு நினைத்தருளும் என்று சொல்லி, கர்த்தர் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஊழியத்திற்காக என்னென்ன வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவேன். கடைசியாக அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்லுவேன், வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லுவேன். ஆம் பிரியமானவர்களே, வாக்கு தத்தங்களை தேவன், அதாவது ஆலயத்தில் வாக்கு தத்த வசனம் கொடுத்துருக்கலாம், நிறைய வாக்கு தத்த வசனங்களாக நம்ம பார்த்து சொல்லுவது நல்லதுதான். அதை காட்டிலும் தேவன் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் என்ன வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், எந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க வேண்டும். என் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆரம்பிப்பேன். எப்படி ஆரம்பிப்பேன் தெரியுமா, வாக்கு தத்தத்தை, ஆண்டவரே நீ நம்ப பண்ணின வசனத்தை முத அடியேனுக்கு நினைத்தருளும் என்று சொல்லி
என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி அதன் தொடர்ச்சியாக வசனங்களை சொல்லி கடைசியாக சொல்லி முடிப்பேன். எப்படி முடிப்பேன் என்றால், வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆம் பிரியமான தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த வசனங்களை சொல்லணும், வார்த்தைகளை சொல்லணும். என் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நம்ம வாயில் தேவன் கொடுத்த வார்த்தையை சொல்லுகிறோமா, இல்லை தேவனுடைய வல்லமையை சொல்லுகிறோமா, தேவனுடைய கிரியைகளை சொல்லுகிறோமா, இந்த உலகத்தின் தோல்விகளை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஊக்கப்படுத்துகிறேன் எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஊக்கப்படுத்துகிறேன், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். மனிதர்களால் கைவிடப்பட்டு இருக்கலாம், மனிதர்களால் நீங்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கலாம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். நீங்கள் தொடர்ந்து இந்த ஆதியாகம புஸ்தகத்தை படித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் யாக்கோபுக்கு எதையெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் கர்த்தர் செய்து கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையிலையும் தேவன் சொன்ன காரியம் நிச்சயமாகவே நிறைவேறும். தான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாது இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர், அவர் உங்களை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். பாருங்க, நீங்க பயப்படுகிற மனுஷன் கையில கர்த்தர் உங்களை விட மாட்டாரு. கர்த்தர் ஏசா கையில கர்த்தர் யாக்கோபை விடலங்க. இன்றைக்கு நீங்க யாரை பார்த்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறீங்களோ அவங்க கையில கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். தேவன் வல்லமை உடையவராக இருக்கிறார். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற அந்த வார்த்தையின்படியாக இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில தகப்பனே, நீர் அவர்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு கிரியைகள் உடையவராக இருக்கிறீர், வல்லமை உடையவராக இருக்கிறீர், வார்த்தைகளை நினைவு கூறுகிறவராக இருக்கிறீர், ஆம் என்றும் ஆமேன் என்றுமாய் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவ ஜனத்தையும் கர்த்த நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பங்களில நல்ல சமாதானம் உண்டாகட்டும், குடும்பங்களில சந்தோஷம் காணப்படட்டும், எல்லா தவிப்பின் நிலைகள் மாறட்டும், எல்லா அங்கலாய்ப்பின் நிலைமைகள் மாறட்டும், எல்லா போராட்டத்தின் நிலைமைகள் மாறட்டும். ஆண்டவரே, குடும்பங்களில காணப்படுகிற பிசாசின் தந்திரத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில விலகுவதாக. தேவ வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே தேவ சமாதானம் உண்டாகட்டும். நெடுநாள் காத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் குடும்பங்களிலே உண்டாக கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் தெய்வீக சுகம் உண்டாகட்டும். கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பானவர்களே, தொடர்ந்து இந்த மேய்ப்பனின் சத்தம் நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் செய்கிற சபை ஸ்தாபிக்கிற ஊழியத்தில் இந்திய சுவிசேஷ திருச்சபை தலைவனுடைய பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். புதிய பகுதிகளில் ஊழியங்களை ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். தூத்துக்குடி பகுதியில், தூத்துக்குடி புறநகர் பகுதியில் ஒரு சபை கட்டுவதற்காக மிகுந்த பிரயாசம் பட்டு கொண்டிருக்கிறோம். குறைந்தபட்சம் அந்த சபை இடம் வாங்கியிருக்கிறோம். குறைஞ்சபட்சம் அந்த சபை கட்டுவதற்கு 800,000 ரூபாய் வரைக்கும் தேவைப்படுகிறது. உங்களால் முடிந்த அளவுக்கு, கர்த்தர் உங்களால் ஏவுகிற வண்ணமாக இந்த கட்டுமான பணிக்கு, சபை கட்டுமான பணிக்கு உதவும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதன் காரியங்களை புகைப்படங்களாக நாங்கள் வெளியிட விரும்பவில்லை. இந்த கீழ்காண்களின் எண்களின் மூலமாக எங்களோடு கூட தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த ஊழியங்களை குறித்து உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.